குட் மார்னிங் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நம்ம எஸ்எஸ்சி ஜிடியோட பாஸ்ட் இயர் க்வெஸ்சன் பேப்பர் சீரீஸ் பார்த்துருக்கோம். நம்ம எஸ்எஸ்சி ஜிடியோட பாஸ்ட் இயர் க்வெஸ்சன் பேப்பர் சீரீஸில் நீங்கள் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணுறேன். எஸ், இந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் க்வெஸ்சன் பேப்பர் பாஸ்ட் இயர் எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதோட எல்லா கம்பைலேஷனோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஒவ்வொரு நாள் வீடியோலையும் ஒவ்வொரு இயரோட க்வெஸ்சன் பேப்பர் பார்ப்போம். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 11 February 2019 ஷிஃப்ட் ஒன் க்வெஸ்சன் பேப்பர் முடிச்சிருக்கோம். இது நம்மளோட ஷிஃப்ட் டூ க்வெஸ்சன் பேப்பர். ஸோ ஷிஃப்ட் டூ க்வெஸ்சன் பேப்பர்ல கேள்விகள் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன பதில் அப்படின்றத கொண்டு வரலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த வேர்ட் விச் மீன்ஸ் சேம் ஆஸ் த குரூப். அதாவது இந்த மாதிரி கேள்விகள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த லைனுக்கு பொருத்தமான ஒற்றை வார்த்தை எது அப்படின்றத சூஸ் பண்ணணும். லைன் பாருங்க, this is that is prevalent in a particular area. ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் ஒரு நோய் தாக்குது அப்படின்னா அந்த நோயை வந்து என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா அது பேரு endemic. ஏன்னா மீதிக்கெல்லாம் நமக்கு மீனிங் தெரியணும். ஜெனட்டிக்னா என்ன, மரபியல். அதாவது அப்பா அம்மாக்கு இருக்கிற நோய் குழந்தைக்கு தோணுச்சுன்னா அது பேர் வந்து ஜெனட்டிக் டிசீஸ். இதுவே கண்டேஜியஸ்னா தொற்று. அப்படின்னா என்னன்னா இப்போ ஒருத்தர் நோய் இருக்குன்னா அவர்கிட்ட நான் போய் அப்ரோச் பண்ணாதான் எனக்கு தொற்றுமே தவிர மற்றபடி எனக்கு நோய் வராது. வைரல் அப்படின்னா வைரஸால ஏற்படுற நோயின் அர்த்தம். ஸோ எண்டமிக் அப்படின்னு என்னன்னா ஒரு நோய்னா அந்த ஏரியா ஃபுல்லா அந்த நோய் இருக்கும். மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, ரைட்? So the disease that is prevalent in a particular area is known as endemic. Clear? Then, correctly spelled word கேக்குறாங்க. Correctly spelled word என்ன அப்படின்னா changeable. Changeable அப்படின்னா மாற்றக்கூடிய, right? So change plus able, ability. Change plus able, ability. இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க, changeable. கிளியரா? ஸோ சேஞ்சேபிள் அப்படின்றது மாற்றம் வரக்கூடிய, மாற்றக்கூடிய அப்படின்ற ஒரு விஷயம், ரைட்? அடுத்து செலக்ட் த வேர்ட், அதே மாதிரிதான். இப்போ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல எது அப்ரோப்ரியேட் வேர்ட் அப்படின்னு கண்டுபிடிங்க. த ஒன் ஹூ ஸ்டடிஸ் அண்ட் கேர்ஸ் அபவுட் என்விரான்மெண்ட். யார் வந்து என்விரான்மெண்ட்டை பத்தி படிச்சு ஆராய்ஞ்சு அதை பத்தி அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரு ஈக்காலஜிஸ்ட். ஓகே, எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நீங்க வந்து இதுல பாத்துப்பீங்க. எக்கோ அப்படின்னா என்ன அப்படின்னா எஸ், நம்மள சுத்தி இருக்கு இல்லையா இந்த சுற்றுச்சூழல், அதை பாதுகாக்கிறது தான் ஈகோ. ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் ஈக்காலஜிஸ்ட். அப்ப மீதிக்குலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா பழம் பொருட்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறவங்க. இந்த பானை, எலும்பு குண்டு, இந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அதை வச்சு மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்றவங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா மனுஷனை தேடுவாங்க, மனுஷன் எங்கெல்லாம் வாழ்ந்திருக்கு, அவன் கால் தடம், அவனோட எலும்புகள் தேடுறவங்க ஆர்கியாலஜிஸ்ட். தென் பயாலஜிஸ்ட் அப்படின்னா உயிரினங்கள் மேல அன்பா இருக்கிறவங்க. ஸோ சுற்றுச்சூழல் மேல அன்பா இருந்தா அவங்க பேர் ஈக்காலஜிஸ்ட். கிளியர்? தென் select the most appropriate word. So the prime minister was as good as is dash. So prime minister அவர் சொல்றபடி அவர் செஞ்சிருவாரு, அவர் வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டு நிப்பாரு. So இதுதான் the prime minister was as good as his word. அவர் வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டு நிப்பாரு, ரைட்? சோ இது எதுவுமே வராது. ஒரு ஆபீஸ் மாதிரி அவரும் நல்லவரா இருக்காரு, அவரோட டிரெஸ் மாதிரி அவரும் நல்லவரா இருக்காரு அப்படியே சொல்லுவோம். நோ, அவரோட வார்த்தை எப்படியோ அந்த மாதிரி அவர் இருக்காரு, ரைட்? சொன்னதை செய்யறாரு. அடுத்து While in a room, we must do as Rome do. ரோம்ல நம்ம இருக்கும் போது ரோமன்ஸ் என்ன பண்றாங்களோ அதை தான் நம்மளும் பண்ணணும். அதாவது ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க. கிளியர்? ஸோ வைல் இன் அ ரோம் வி மஸ்ட் டூ ஆஸ் ரோமன்ஸ் டூ, ரைட்டா? அடுத்து செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட். இந்த இடத்துல மிஸ் ஆகிற வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும். பார்ப்போம். தே நெவர் டேஷ் தோஸ் ஹூ ஹாவ் டன் ராங். அதாவது தப்பு பண்ண யாரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா மன்னிக்க மாட்டாங்க. So they never forgive those who have done wrong. கரெக்டா? நமக்கு இதுதான் இந்த விஷயம். So இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்ரோச்சே பண்ணாம நீங்க தமிழ்ல யோசிச்சு பாருங்க, ரைட்டா? So they never forgive those who have done wrong. Clear? அடுத்து பாசேஜ் கொடுத்துருவாங்க. இந்த பாசேஜ்ல அங்கங்க விடுபட்ட வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். See here. Every day for a whole year, all kind of holy men, hermits, scholar, nobles came and related to the priests, the deeds of. அதாவது
இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் அவன் நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரா இருந்தாலும் சரி அவன் எல்லாமே தான் பண்ண தப்புகளை தன்னோட பாதிரியார்கிட்ட வந்து முறையிடுவாங்க. சோ தி டீட்ஸ் ஆஃப் சேரிட்டி, அவன் பண்ண தப்புக்கு நல்கொடையே எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரீஸ்ட் இன் எ சோலம் கவுன்சில் ஹியர் தர் கிளைம்ஸ். ஸோ அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றத அந்த குரூப் கவுன்சில் வந்து வந்து விசாரிப்பாங்க. அட் லாஸ்ட் தே டிசைடட் தட் ஒன் ஹூ சீம்டு டு பி கிரேட்டஸ்ட் லவர் ஆஃப் டேஷ் வாஸ் அ ரிச் மேன். அதாவது இது என்னன்னா சாதாரணமாக பைபிள் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், அதாவது எவன் ஒருத்தன் கீழே எல்லாருக்கும் அன்பு செஞ்சானோ அவன் மேலோகத்துக்கு வரும்போது அவனை பற்றி ஆராய்ந்து அதிகமாக அன்பு காட்டினவனுக்கு நல்ல ஆசையை வரங்கிறது தான் இதோட ஐடியா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது யார் இந்த மாதிரி வந்து கிரேட்டஸ்ட் லவர் ஆஃப் mankind, அதாவது மனித இனத்தை யார் நேசிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஆசை வழங்குவாங்க, மேல இருக்கிற நம்மளோட மேலோகத்து மக்கள். ஓகே, சோ டெஸ்டிடியூட் அப்படின்னா வந்து தனிமைப்படுத்தப்பட்டவங்க, மணிலேஸ்னா பணம் இல்லாதவங்க, விமன்னா பெண்கள். இவங்களெல்லாம் விரும்பினாவா நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்? நோ, ஹியூமனிட்டி mankind மனித இனத்தை விரும்பினாதான் நமக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். சோ சோ the who is the greatest lover of mankind was the rich man who had that every year given all his dash to the poor. அவனோட எல்லாம் என்னத்தை poor கிட்ட கொடுக்கணும்னா wealth, நம்ம சம்பாதிக்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. so select the most appropriate the wealth. அடுத்து so they gave him a plate of gold but when he took it hard it turned into dash lead. அதாவது இந்த மாதிரி வந்து அவன் செல்வத்தை மற்றவங்க கொடுக்குறாங்களான்னு எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்கன்னா மேலே வந்து நம்மக்கிட்ட ஒரு தங்க தட்டு கொடுப்பாங்களாம். அவன் வந்து பொறாம பிடிச்சவனா சுயநலம் பிடிச்சவனா வந்து கை வச்சாங்கன்னா அந்த தங்க தட்டு வெறும் லெட் கரியமாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறும்போது தட் டேர்ன் இன்டு ஒர்த்லெஸ் லெட், மதிப்பே இல்லாத ஒரு கரியம் மாதிரி மாறிடும். வென் ஈ ட்ராப் இட் ஆன் அ ஃப்ளோர், அதை மட்டும் அவன் கீழே போட்டாங்க அப்படின்னா அண்ட் அமேஸ்மெண்ட் இட் பிகம் அ கோல்டு. அவன் கையில வந்து அவன் சுயநலமா இருந்தா அது காரியமா மாறிடுச்சு, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு பொறாமப்பட்டு ஒருத்தர் போட்டானா அது உடனே தங்கமா மாறும். இதுதான் வந்து மேலோகத்துல குறிப்பிடப்பட்டுள்ள நீதி அப்படின்றத சொல்றாங்க, புரியுதா? சோ இந்த நாலு வார்த்தையில எது கரெக்டான வார்த்தை அப்படின்றத நீங்க தமிழாக்கம் பண்ணி அங்க வந்து பொறுத்துங்க. தென் செலக்ட் த ஆண்டனம் ஆஃப் த வேர்ட் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்னா என்ன? இந்த மாதிரி. சோ ஹரிசாண்டல் அப்படின்னா இதுதான் ஹரிசாண்டல். இதுக்கு ஆப்போசிட் என்ன? வெர்டிகல். ஓகே, ஹரிசாண்டல் அப்படின்னா வந்து நிலப்படுக்க இந்த மாதிரி, வெர்டிகல் அப்படின்னா செங்குத்தான. ஓகே, அடுத்து ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் ஐடென்டிஃபை த செக்மெண்ட் இன் த சென்டென்ஸ் தட் கண்டெயின் கிராமட்டிக்கல் எரர். ஸோ கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன கிராமட்டிக்கல் எரர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, டஸ் ஈ லைக் டு கோ ஃபார் சைட் சீயிங் வென் ஹீஸ் இன் அ ஹாலிடே. இங்க எங்க தப்பு இருக்கு அப்படின்னா வந்து இங்க தான் தப்பு இருக்கு. When he is in holiday, when he have his holiday. Okay, in holiday illa at holiday. Okay, avu eppo holiday la irukano appa in appadina ullan artham, at appadina appozhudhu. So at holiday. Inga pathinga appadina inga in abindrathu varakudadhu, indha edathila at varum. So ipo padichu paarenga, does he like to go for sightseeing when he is at holidays? லீவ்ல இருக்கும் போது அவன் போறதுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு வந்து கேக்குறாங்க, ரைட்? தென் செலக்ட் த ஆப்ஷன் தட் மீன்ஸ் சேம் ஆஸ் அ கிவன் ஐட்டம். சோ கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கிறது எது அப்படின்னு கேக்குறாங்க. இன் அ நட்ஷெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இன் நட்ஷெல்? நீங்க நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களா இருந்தா, ஸ்கூல் புக்ஸ் பாக்குறவங்களா இருந்தா தெரியும், நட்ஷெல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா சம்மரின்னு அர்த்தம். அந்த புக்கு ஃபுல்லாக என்ன, அந்த ஐ மீன் அந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது மொத்தத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. சுருக்கம் இனோ சுருக்க மையம் இனோ சுருக்கமாக வந்து அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க. ஸோ இன் நட்ஷெல் அப்படின்னு என்ன அர்த்தமா, இன் ப்ரீஃப், ப்ரீஃப்னா சுருங்க, சுருக்கம். அதுவே டீட்டெயில்னா விரிவான. புரியுதுங்களா? சோ இப்படிதான் படிக்கணும். நட்ஷெல் அப்படின்னா சுருக்கம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஐ மேக் ஃப்ரெண்ட்ஸ் டேஷ் ஐ கோ. எங்க போனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க, எங்க போனாலும் நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உருவாக்குவேன். ஸோ வேர் எவர் யூ கோ, நாட் வென் எவர் யூ கோ. வென் எவர்னா எப்போது அப்படின்னா டைம்னு அர்த்தம். ஹவெவர்னா எப்படி போனாலும், தப்பு, நான் எங்க போனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். கிளியரா? Then
செலக்ட் தி சினானம் ஆஃப் அ கிவன் வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சினானம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் அப்பேரண்ட். அப்பேரண்ட் அப்படின்னா அதோட சினானம் கரெக்டான வார்த்தை எதுன்னு கேட்குறாங்க. அப்பேரண்ட் அப்படின்னா என்ன? வெளிப்படையா தெரியுது, பச்சையா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர்ல, நல்லா தெரியுது நீ இதுதான் பண்ற அப்படின்னு. ஸோ அப்பேரண்ட் அப்படின்னா வெளிப்படையான. அதோட இன்னொரு வார்த்தை என்ன? ஆப்வியஸ். ஸோ ஒருத்தர்கிட்ட போய் நீ தானே பண்ற, ஆப்வியஸ்லி ஆமா நான் அதான் பண்றேன், வெளிப்படைய ஒத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ வெளிப்படை அப்படின்னா ஆப்வியஸ் அர்த்தம். கிளியர்? Then, from the given option, identify the grammatical error. So, கொடுத்திருக்கிறது எது கிராமட்டிக்கல் எரர்ன்னு கேட்குறாங்க. ஸோ படிப்போம். She was known for her skills in a dance and music. She is equal proficient in the allied art of painting. அதாவது அவள் டான்ஸ்லையும் மியூசிக்லையும் வந்து பெஸ்ட்னு நமக்கு தெரியும், ஆனால் அதே மாதிரி ஈக்குவலாக அவள் பெயிண்டிங்லையும் பெஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன தப்பு? She is equally proficient. அதாவது ஈக்குவல் வரக்கூடாது, இங்கே அட்ஜெக்டிவ் ஈக்குவலி. ஓகே, டான்ஸ்லையும் மியூசிக்லையும் அவள் எப்படி பெஸ்ட்டோ அதே அளவுக்கு சமமா அவள் பெயிண்டிங்லையும் பெஸ்ட், ஈக்குவலி. அடுத்து செலக்ட் த ஆண்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட். அபாலிஷ் அப்படின்னா அழித்தல்னு அர்த்தம். அதோட ஆண்டனம் என்ன? அதோட ஆப்போசிட் என்ன? அங்கீகரிக்கிறது. அஃபம். அஃபிலியேட்டட் காலேஜஸ்லாம் படிப்போம் இல்லையா, அஃப்ரம் அப்படின்னா வந்து அவங்க கிட்ட இருந்து அங்கீகாரம் கிடைக்கிறது. ஸோ அபாலிஷ்னா அழிக்கிறது, அஃப்ரம்னா அங்கீகாரம், கரெக்டுங்களா? அதோட ஆப்போசிட் வேர்ட். அடுத்து the population of Sri Lanka is less than that of India. இந்த இடத்துல எங்க தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ரீலங்கா ஆர் ஆக்சுவலி வந்து இங்க தப்பு, க்வெஸ்சனே தப்பா இருக்கு. ஆர் ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க, the population of Sri Lanka ஆர் less than that of India அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இங்க என்ன வரணும் ஆன்சர் அப்படின்னா, the population of Sri Lanka is less than that of. ஓகே, ஸோ the Sri Lanka ஆர் அப்படின்றது இங்க தப்பு. கிளியர்? Then, correctly spelled word. Correctly spelled word என்ன? Millennium. Millennium அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு நூறு வருடம் அப்படின்னு அர்த்தம். நூறுன்னு சொல்றதை விட ஆயிரம் வருடம் சொல்லலாம். போன நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க, போன ஆயிரமாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மில்லினியமோட ஸ்பெல்லிங் MILLENIUM. கிளியர்? Then, இங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல அங்க இருக்கிற தப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது தப்பு இல்லைன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ பார்ப்போம். த ஃபுட்பால் கோச் அர்ஜ் த டீம் வேர் கிவ் இட்ஸ் பெஸ்ட் டு த ஃபைனல் மேட்ச். த ஃபுட்பால் கோச் அர்ஜ் த டீம் டு கிவ் இட் பெஸ்ட். அது அதோட பெஸ்ட் கொடுக்க சொல்லி அவர் கம்பல் பண்ணாரு. டூ தான் வரணுமே தவிர வேர் அப்படின்றது அங்க வரக்கூடாது. கிளியர்? Then, synonym of the word curative. Synonym அப்படின்னா கரெக்டான வார்த்தை. கியூரேட்டிவ் அப்படின்றதுக்கு அப்ரோப்ரியேட்டிவ் வார்த்தை என்ன? ஹீலிங். கியூர் பண்ணுங்க, ஹீல் பண்ணுங்க, அவரை சரி பண்ணுங்க, நலமாக்குதல், குணமாக்குதல். ஸோ கியூரேட்டிவ்னா ஹீலிங். அடுத்து இஃப் தெர் இஸ் நோ நீட் டு சப்ஸ்டிடியூட் தென் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதில் இருக்கிற கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்க, இல்லை நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா ஷி கிவ் மீ எவ்ரி திங் ஐ ஆஸ்க் இட் ஃபார். நான் என்னெல்லாம் கேட்டனோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டா, முடிஞ்சு போச்சு. சோ கிவ் வர கூடாது, கேவ் வரணும். ஷி கேவ். சோ ஷி கேவ் மீ எவ்ரிதிங் தட் ஐ ஆஸ்க் ஃபார். நான் அவட்ட என்னெல்லாம் கேட்டேனோ அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டா, முடிஞ்சு போச்சு. பாஸ்ட், ரைட்? தென் இதுல இருக்க கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நம்ம கண்டுபிடிக்கணும். எ ஸ்டடி ஹஸ் ஷோன் தட் த யூஸ் ஆஃப் மொபைல் டேட்டா இன் இந்தியா ஹேவ் இன்க்ரீஸ்டு 50 டைம்ஸ் ஓவர் லாஸ்ட் 3 இயர்ஸ். இந்தியாவில் மொபைல் டேட்டாவை கடைசி ஒரு 3 வருஷத்துல 50 மடங்கு அதிகமா யூஸ் பண்றாங்களா. இப்ப ஹேவ் இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. பாஸ்ட் அப்படின்றதுனால ஹேஸ் இன்க்ரீஸ்டு. ஐ மீன் ப்ரெசன்ட் கண்டினியூஸா இருந்தது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஐ மீன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா இருந்ததுனால ஹேஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஹேஸ் இன்க்ரீஸ். ஸோ ஹேஸ் பிளஸ் V3 அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இதுவே பாஸ்டா இருந்தா ஹேட் பிளஸ் V3. கிளியர்? தென் select the option that means a given word. Okay, to keep an eye on. To keep an eye on அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா to keep a watch on. சோ அது மேல ஒரு கண்ணாவே இரு அப்படினா என்ன அர்த்தம்? அத நீ உற்று நோக்கிட்டே இரு. சோ to keep a watch on அப்படினா அர்த்தம், ரைட்? சோ இதோட நம்மளோட 25 questions வந்து முடியுது. இதே மாதிரி அடுத்த ஷிஃப்ட்ல என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்ற 25 க்வெஸ்சன்ஸோட மீட் பண்றேன். ஸோ மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். இல்லை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது பாருங்க. நீங்க படிக்கும் போது இந்த க்வெஸ்சன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஐடியா வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.